Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. நவராத்திரி பண்டிகை நெருங்கும் நிலையில் கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் கிராமத்தில் பொம்மைகள் உற்பத்தி பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. விமரிசையாக கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகையின் தனி சிறப்பே கோலுதான். பல வடிவங்களில் கண் கவரும் வண்ணங்களில் படிகளில் வைக்கப்பட்டிருக்கும் பொம்மைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எவரையும் கவரக்கூடியவை. களிமண், காகித கூழ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆகிய பொருள்களில் தலைமுறை தலைமுறைகளாக இங்கு நவராத்திரி பொம்மைகள் தயாராகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த பொம்மை தொழிலில் இந்த ஆண்டு மீண்டும் பழைய விறுவிறுப்பு தென்படுகிறது. கொரோனா காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. 2 வருஷம் ஒரு நரக வேதனை மாதிரி பட்டோம் நாங்க. பொம்மை போனதும் இது பண்ணல, வட்டிக்கு வாங்கி நாங்க செஞ்சதும் எங்களால இது பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வருஷம் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல, நாங்க செஞ்சது ஃபுல்லா போயிடுச்சு இப்ப நாங்க எல்லாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை எங்களுக்கு. இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து நிறைய புதுசு புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது. செஞ்சு கொடுப்போம், அடுத்த வருஷம்லாம் இன்னும் நிறையா இருக்கும். இந்த வருஷம் 20 செஞ்சோம், அடுத்த வருஷம் புதுசு வந்து ஒரு 40 இது செஞ்சு கொடுப்போம் நாங்கள். வண்டிப்பேட்டை பொம்மைகள் தமிழகத்தில் மட்டுமல்ல நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட செல்வதாக பெருமிதம் பொங்க கூறுகின்றனர் இத்தொழிலில் உள்ளவர்கள். எல்லா ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்க, இங்கே கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பம்பை. அப்புறமே யூஎஸ்சிக்குனா கொஞ்சம் வந்து கண்டெய்னர் வந்து ஏப்ரல் மாதத்துலேயே அவங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணி விட்ருவோம். அது வந்து அவங்களே கஸ்டமரே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. யூஎஸ்ஏ, அப்புறம் நியூஜியஸு, யூஎஸ்ஏலேயே நாங்கள் 4 இடத்துக்கு கொடுக்குறோம். நியூஜியஸ், கலிபோர்னியா அந்த இடத்துக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அப்புறம் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் அனுப்புகிறோம், அப்புறம் துபாய் கொஞ்சம் அனுப்புகிறோம் கண்டெய்னரில். கொஞ்சம் அவங்க வந்து ஏப்ரல் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சப்ளைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வழக்கமாக தாங்கள் தயாரிக்கும் பொம்மைகள் தவிர வாடிக்கையாளர்கள் விரும்பும் வடிவங்களிலும் பொம்மைகள் செய்து கொடுப்பதாகவும் இது தங்கள் தனிச்சிறப்பு என்றும் கூறுகின்றனர் இங்குள்ள உற்பத்தியாளர்கள். இந்த ஆண்டு நவராத்திரிக்காக விஸ்வரூப அம்மன் உள்ளிட்ட புதிய பொம்மைகள் தயாராகியுள்ளன. பொதுவாக பாரம்பரிய தொழில்கள் நசிவை சந்தித்து வரும் நிலையில் பொம்மைகள் தயாரிப்பை கற்க வெளியூர்களிலிருந்தும் வண்டிப்பேட்டைக்கு பலர் வருகின்றனர் என்பது ஆச்சரியம் தரும் தகவல். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி ஹிட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.